ஹேலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு சீசன் மாறப்போகுது. அதனால் எல்லாருமே நொட்டாரா கேரக்டரை கையில் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜோன் சர்வை பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். அப்படி என்னடா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோன்னா, வெஹிக்கிள்ங்க இந்த மேப்பில், அதாவது பெர்முடா மேப்பை பொறுத்தளவுக்கு எங்கெங்கே வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்தோம், நான் இந்த இடத்துல இறங்கினா இந்த இத்தனை வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நொட்டார கேரக்டர் என்ன பவர்ன்னு பார்க்கலாம். நொட்டார கேரக்டர் என்ன பவர்னா, நீங்கள் வெஹிக்கிளில் இருக்கும்போது ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் உங்களுக்கு ஒரு 4.5 செகண்டுக்கும் 5 HP தருங்க. லெவல் 6ல் இருந்தால் 4 செகண்டுக்கு 5 HP நீங்கள் உங்களுக்கு தருவோம். ரொம்ப பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அங்கே பார்க்குறோன்னா சென்தோஸில் தான் பார்க்க போகிறோம். சென்தோஸில் ஸ்டார்டிங்லேயே ஒரு காரு இல்லைனா பைக்கு எது வேணால் நின்றுட்டுருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே ஒரு காரு நின்றுட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக ஜோன் சர்வே பண்ணலாம். சென்தோஸாலே மொத்தம் மூணு இடம் இருக்குது. மூணு இடத்துலையும் வெஹிக்கிள் கன்ஃபார்ம் இருக்கும். அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இல்லை அது என்னது ஜீப்பாக இருக்கலாம், எதை வேணால் இருக்கலாம், ஆனால் கன்ஃபார்ம் ஒரு வெஹிக்கிள் இருக்கும். சரி, இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். சென்தோஸாலே ரெண்டாவது ஒன்று இடம் இதுதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கார் நின்றுருக்கு, ப்ளூ கலர் கார் நின்றுருக்கு. இதுதான் செகண்ட் இடம் சென்தோஸாவில். தேர்ட் எதுன்னு பார்க்கலாம். தேர்டு பாருங்கள், இங்கே கீழே லாஸ்ட்டில் இருக்கும் சென்தோஸா, ரைட் சைடில் கடைசியில் இருக்கும். இந்த இடத்துல எப்பயுமே வெஹிக்கிள் கன்ஃபார்ம் இருக்குங்க. அது எந்த வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஜீப்பாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆக மொத்தம் சென்தோஸாலே மூணு வெஹிக்கிள் இடம் இருக்குது, பிரச்சனையே இல்லை இந்த இடம். அடுத்து கொட்டாட்டிவா தான் பார்க்க போகிறோம். சென்தோஸா பக்கத்துலேயே இருக்கும். இந்த பிளேஸில் எல்லா டீமும் வெஹிக்கிள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 3 மேட்ச் போனீங்கன்னா அதில் 1 மேட்ச் கன்ஃபார்ம் இருக்கும். இது கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இறங்காதீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இடம் எங்கே பார்க்குறோம்னா கேப்டவுன் தாங்க. கேப்டவுன் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஏன்னா மொத்தம் 2 இல்லைனா 3 கன்ஃபார்ம் 2 வெஹிக்கிள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இங்கே கேப்டவுன் உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், ஜீப்பு நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல அதிகமாக ஜீப்பு இல்லைனா பைக்கு தாங்க நிற்கும் அதிகமாக. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு கேப்டவுனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேலே இறந்தீங்கன்னா கேப்டவுன் மேலேயே கீரட்டோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளே இந்த இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு ஜீப் நடத்தி வச்சுருக்காங்க. இந்த இடம் நல்லாயிருக்கு. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் ஆகும், கொஞ்சம் ஓடு 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 ஆகும், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு நான் அப்படியே மேலே வந்தேன். கீரட்டோன், அதாவது கேப்டவுன் கொஞ்சம் மேலே வந்தால் இங்கே ஒரு லம்போகினி கார் நடத்தி வச்சுருக்காங்க. வேறு லெவல் கேப்டவுனில் இது வரைக்கும் 3 பிளேஸ் கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு மில்லில் தான். மில்லில் என்ன அங்கே பார்க்க போகிறோம்னா, மில்லுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே மில்லுக்கு கீழே கொஞ்சம் பார்ப்போம். கீழே இறங்கினமேட்டுக்கே கொஞ்சம் ஒரு கார் பார்த்தாச்சு, உடனே லம்போகினி காரு. ஓகே சூப்பரு. இந்த இடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பீக்கு கீழே மில்லுக்கு கீழேயும் இருக்கும், அதாவது ரிவர்ஸ் சைடுனே சொல்லிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லம்போகினி கார் இருக்குது. அடுத்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுப்பேன், உடனே இன்னொரு கார் போகிறோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல மொத்தம் 2 வெஹிக்கிள் நின்றுருக்குங்க. சூப்பர், வேறு லெவலான இடம். ஆனால் இந்த இடத்துல எல்லா டைமும் வெஹிக்கிள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 5 மேட்ச் போனீங்கன்னா அதில் ஒரு 3 மேட்ச் இருக்கும், 2 மேட்ச் இருக்காது. சரி, அடுத்து மில்லுக்கு வந்துடலாம். மில்லில் எப்பயுமே வெஹிக்கிள் இருக்குங்க, கன்ஃபார்ம் 1 வெஹிக்கிளாவது இருந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்கா. இந்த இடத்துல இப்போ 3 வெஹிக்கிள் காட்ட போகிறேன். இங்கே ஒரு கார் இருக்குது, அங்கே ஒரு ஒயிட் கலர் கார் இருக்குது பாருங்கள். ஓட்டு 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 ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் பண்ணியாச்சு. அப்புறம் நான் பாட்டுக்கு தம்பாட ரெக்கார்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரே ஒரு லைக் தந்துருங்க. உங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் தந்துருங்க பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்தால் இன்னொரு வெஹிக்கிள். மில்லிலே இதோட 3 வெஹிக்கிள்ங்க. நம்ம சேனலில் இந்த நேரத்துக்கு கூட நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு லைக் தந்துருங்க. இப்போ போய் ஒரு லைக் தந்துருங்க. சரி, அப்படியே மில்லுக்கு கொஞ்சம் கீழே இறங்கினோன்னா இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இந்த இடத்துல எப்பயுமே வெஹிக்கிள் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. கார் இருக்கும், பைக் இருக்கும், ஆனால் எல்லா மேட்ச்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிகமாக இருக்காது, இந்த இடத்த சூஸ் பண்ணாதீங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து புல்சே அண்ட் கிரேவியார்டு பார்க்கலாம். புல்சேயில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இறங்கி எடுக்கலாம். ஏன்னா நிறைய வெஹிக்கிள் இருக்கும், நிறையனா ஒரு 4-5 எல்லாம் இருக்காது, ஒரு 2-3 அது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், மொதல் வெஹிக்கிள் இங்கே இருக்குது. ரெண்டாவது, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டேய் என்னடா கருகி வச்சுருக்கீங்க. சரி, மூணாவது வெஹிக்கிள் இங்கே பாருங்கள், தொடர்ந்து 3 வெஹிக்கிள் புல்சேயில் மட்டும் தொடர்ந்து 3 வெஹிக்கிள் இருக்குது. சரி, அப்படியே வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். அங்கேயே 3 வெஹிக்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு கிரேவியார்டு போகலாம். கிரேவியார்டில் எங்கேயுமே சிக்கலை. ஆ, சிக்கிருச்சு.
சரி, அப்படியே நெக்ஸ்ட் வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ புல்சேல 4 கிடச்சிருச்சு, கிரேவேட்ல ஒன்று தான் நினைக்கிறேன், வேற எங்கேயாவது இருக்கா? ஆ, இங்க இருக்கு. கண்ணா ரெண்டு லட்டு திங்க வேற லெவலு, ரெண்டுமே நல்ல இடம். சரி, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் சைடு பார்க்கலாம். ரிவர்ஸ் சைடில், இந்த ரிவர்ஸ் சைடில் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே வெஹிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இங்கே பாருங்கள், தொடர்ந்து ரெண்டு வெஹிக்கல் இருக்குது. ஆனால் இது ரெண்டும் எல்லா மேட்சும் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு மேட்ச்சில் இருக்கும், அடுத்த மேட்ச்சில் இருக்காது. ஆனால் ஒரு 5 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் கன்ஃபார்ம் ரிவர்ஸ் சைடில் வெஹிக்கல் இருக்கும். நீங்கள் மில்லில் இறங்கி ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் சைடு வந்தால் கூட உங்களுக்கு அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷிப் யார்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷிப் யார்டு பாருங்கள், இறங்கும் போதே ஒரு வெஹிக்கல், எனிமி வேறு பக்கத்துலேயே இறங்கலாம், அவனால் கண்டுக்கூடாது. இப்போ இறங்கும் போதே பாருங்கள், இங்கே செட்டில் பாருங்கள், ஒரு பைக் எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒரு லூட்டடு, அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகலாமா வேணாம், அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டேன். அப்புறம் பாருங்கள், அதே ஷிப் யார்டில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெய் ஆட்டோ நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே ஷிப் யார்டு தாண்டி போனாவே புல்சே வந்துடும். போன இதில் பார்த்தது தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ரெண்டு வெஹிக்கல் ஷிப் யார்டில், இதோட ரெண்டு வெஹிக்கல் பார்த்துரும். நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன், பிளான்டேஷன் பார்க்கலாம். பிளான்டேஷனில் எப்பயும் உங்களுக்கு பாருங்கள், இங்கே ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஒரு ஜீப் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே ஓட்டிக்கிட்டே போனால் இந்த செட்டரில், இந்த இதில் எப்பயுமே வெஹிக்கல் அங்கே பாருங்கள், இப்போ வெஹிக்கல் இருக்குது ஆனால் எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல எப்பயுமே வெஹிக்கல் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு டைம் தான், ஒரு 4 மேட்ச்சுக்கு ஒரே ஒரு டைம் தான் இந்த இடத்துல வெஹிக்கல் தருவாங்க. இந்த இடத்துல நம்பி பிளான்டேஷனில் மட்டும் நீங்கள் எப்பயுமே இறங்காதீங்க. ஜோன் சர்வே பண்ணோன்னா இந்த இடம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நெக்ஸ்ட்டு பீமசக்தி, பீமசக்தி இந்த மாதிரி தாங்க, ஏதோ ஒரு மேட்ச் கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், சென்ட்ரலே இது மாதிரி ஒரு நிறுத்தி வச்சுருவாங்க. ஆனால் 2 மேட்சுக்கு 1 மேட்ச் தான் நிறுத்தி வைப்பாங்க. ஒரு 5 மேட்ச் போனீங்கன்னா அதில் ஒரு 2 மேட்ச் தான் வரும் பீமசக்தியில். சரி, அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் அப்படியே மேலே போனால், பீமசக்தி மேலே போனால் இங்கே பாருங்கள், இந்த இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல எப்பயுமே வெஹிக்கல் நின்றுக்குமோன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு டைம் ரேராக தாங்க நின்றுக்கும். அடுத்து கட்டலோஸ்டா, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி கட்டலோஸ்டாவுக்கு போகலாம். கட்டலோஸ்டாவுக்கு போனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெஹிக்கல் நின்றுருக்கு, இங்கேயும் ரேராக தான் வெஹிக்கல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் எந்த இடம் பெஸ்ட்டு வெஹிக்கல் ஏறி ஜோன் சர்வே பண்ணுறதுக்குன்னு. அப்படியே கட்டலோஸ்டாலே இன்னொரு இடத்துல கூட இப்போ இருக்குது. ஒரே மேட்ச்லேயே 2 இடத்துல கட்டலோஸ்டாவில் 2 வெஹிக்கல் இருக்குது. ரெண்டுமே ஆனால் எல்லா மேட்ச்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கட்டலூஸ்டெல்லாம் இறங்குறது வெஹிக்கலை நம்பி இறங்குறது சேஃபே இல்லை. நெக்ஸ்ட்டு அப்சர்வேட்டரி பார்க்கலாங்க. அப்சர்வேட்டரி பொறுத்த அளவுக்கு எல்லா மேட்ச்லேயும் இதுவும் ரேர் தாங்க, கன்ஃபார்ம் சொல்லுவோம், இதுவும் ரேர் தான். அப்சர்வேட்டரிலாம் வெஹிக்கிளுக்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் நீங்கள் சூஸே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பீக்கு, பீக்கு ரொம்ப பெரிய பிளேஸ்ன்னு நினைப்பீங்க, ஆனால் அதுங்க ஒரே ஒரு வெஹிக்கல் இந்த இடத்துல மட்டும் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு எப்பயுமே நடத்தவே மாட்டாங்க. ஏதோ ஒரு மேட்ச்சு, ஒரு 10 மேட்ச் ஒரு 2 மேட்ச் நிறுத்தி வச்சுருவானுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இதெல்லாம் பீக்கில் இறங்குறது அட்டாக்கிங் வேணால் செட் ஆகும், ஜோன் சர்வேக்கு செட்டே ஆகாதுங்க. இதெல்லாம் எடுக்கிறது எடுக்காமல் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பீக் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மோஸ்ட்லி வெஹிக்கல் இருக்கும். ஒரு 4 மேட்ச் போனீங்கன்னா அதில் ஒரு 3 மேட்ச் கன்ஃபார்ம் வெஹிக்கல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், வாங்க அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. பீக்கு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க. இந்த பாருங்கள், இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும், ரிவ்யூ பண்ணுற இடம். இந்த இடத்துலையும் வெஹிக்கல் மோஸ்ட்லி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவ்யூ பண்ணும்போது அந்த சென்ட்ரலே கொடுத்து வச்சுருப்பானுங்க. இந்த இடத்துல நம்பி நீங்கள் இறங்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே பார்க்க போகிறோன்னா நம்ம ஹேங்கரில் தாங்க. ஹேங்கரில் வெஹிக்கல் இருக்குமானா இங்கே பாருங்கள், இறங்கும் போதே ஒரு வெஹிக்கல் இருக்குது. ஆனால் ஹேங்கர்லேயும் இந்த மோஸ்ட்லி இருக்காது, யாரும் ஹேங்கரில் இறங்க மாட்டாங்க. ஆனால் ஜோன் சர்வே பண்ணுறதுனா இறங்கலாம், ஏன்னா இங்கே வெஹிக்கல் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஒரு வெஹிக்கல் பார்த்துருக்கேன், இன்னும் 2-3 வெஹிக்கல் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். நான் காமிக்கிறேன் வாங்க. ஒரு வெஹிக்கல் இங்கே பார்த்தாச்சு, அடுத்த வெஹிக்கல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கேன், அது கொஞ்சம் 2G ராம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு வெஹிக்கல், அதே ஹேங்கரில் இன்னொரு வெஹிக்கல் பாருங்கள். ஒரு பைக் நிறுத்தி வச்சுருக்காங்க, இறங்கும் போதே ஒரு அது என்னது பாதி வண்டி பார்த்தோம், பாதி அது நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், பாதி வண்டி அது பேர். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இங்கே வந்தால் ஹேங்கருக்கும் கொஞ்சம் கிளாக் டவருக்கும் சென்டரில் இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லம்போர்கினி காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. மொத்தம் ஹேங்கர்லேயே 3 இடத்து பார்த்துட்டோம். இங்கே அப்புறம் இன்னொரு காரு, பைக் இருக்குது, சாரி பைக் இருக்குது. இதோட ஹேங்கர்லேயே 4 வெஹிக்கல் பார்த்துருக்கேன். வேறு லெவலான இடம் ஹேங்கரு, நீங்கள் நம்பி இறங்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரி பொறுத்தளவுக்கு கன்ஃபார்ம் வெஹிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரேர் தான், ரொம்ப ரேரெல்லாம் இல்லை. ஒரு 5 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் கன்ஃபார்ம் ஃபேக்ட்ரியில் வெஹிக்கல் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஃபேக்ட்ரியிலே இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் தாங்க வெஹிக்கல் நிறுத்தி வைப்பாங்க. அதுவும் ஒரு 5 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் தான் நிறுத்தி வைப்பாங்க. நீங்கள் ஃபேக்ட்ரியை நம்பி ஜோன் சர்வ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதாவது நொட்டோரால கேரக்டரெலாம் வச்சு நான் ஜோன் சர்வ் பண்ண போகிறேன்னா இது ஃபேக்ட்ரியில் நீங்கள் இறங்குறது தவிர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பொச்சினாக்கு பார்க்கலாம்.
கொச்சினாக்கில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெஹிக்கிள் நிறுத்தி விற்குவாங்க, அது இந்த இடம் தான். இந்த இடமும் எல்லா டீமும் ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த இடத்துலலாம் ஒரு 5 மேட்சுக்கு 1 மேட்ச் தான் இங்கே நிறுத்தி விற்பாங்க வெஹிக்கிள், அதுவும் டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு மாஸ் எலக்ட்ரிஷியன், மாஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்க இங்கே பாருங்கள் இறங்கும் போதே ஒரு வெஹிக்கிள் இருக்குது, இந்த இடத்துல தான் வெஹிக்கிள் நிறுத்தி விற்பாங்க. நீங்கள் மாஸ் எலக்ட்ரிக்கில் ஒரே ஒரு வெஹிக்கிள்னு தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை நம்பி மாஸ் எலக்ட்ரிஷியனில் ஜோன் சர்வே பண்ணுறது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் எங்கே பார்க்க போகிறோன்னா கிளாக் டவரில் தான் பார்க்க போகிறோம். கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இறங்கும் போதே ஒரே ஒரு பைக் நின்றுருக்குங்க. கிளாக் டவரில் மொத்தம் 2 இடத்துல வெஹிக்கிள் நின்றுருக்கும், ஆனால் 2 இடமே எல்லா டைமும் இருக்குன்னு சொல்லவே முடியாது. இது ஃபஸ்ட் இடம், செகண்ட் இடம் பாருங்கள், இந்த இடம் உங்கள் எல்லாத்தையும் தெரியும். கிளாக் டவருக்கும் ரிங்னாம் வில்லேஜுக்கும் சென்டரில் இருக்கும், ஆனால் இந்த 2 இடத்துலையும் எல்லா டைமும் வெஹிக்கிள் நிற்காது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ரிங்னாம் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எங்கேயுமே வெஹிக்கிளே இருக்காதுங்க, இந்த இடத்துல இறங்குறது சுத்த வேஸ்ட்டு. அதனால தான் நான் இதை கடைசியாக வச்சுருக்கேன். இது என்னதுரா அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த 4 இடத்துல மட்டும் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வெஹிக்கிள் அதிகமாக இருக்குங்க. இந்த 4 இடத்த மறக்காமல் ஞாபகமாக வச்சுக்கோங்க, முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்க, எனக்கு ஒரு அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்ன